இந்த வெள்ளை கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கடந்து செல்வோம். கர்த்தர் நம்மோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட அந்த வார்த்தைகள் நம்மோடு கூட கர்த்தர் பேசும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றங்கள் உண்டாகும். எங்கெல்லாம் தேவன் பேசியிருக்கிறாரோ அங்கெல்லாம் அவருடைய நித்திய வல்லமையானது வெளிப்பட்டிருக்கிறது, அவருடைய மகத்துவங்கள் வெளிப்பட்டிருக்கிறது, அவருடைய மாறாத தயவுகள் வெளிப்பட்டிருக்கிறது. அதனால் இந்த வேலையிலும் இந்த வார்த்தையை கேட்குற உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இதை பிரசங்கிக்கிற என்னுடைய வாழ்க்கையிலும் தேவனுடைய தயவுகள் பெரிதாய் வெளிப்படும் என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த வேளையில் கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்பதற்காக இன்றைக்கு நான் எடுத்துக்கொண்ட சில பகுதிகளை நாம் தொடர்ந்து வாசிப்போம். அதனால் வேதம் நீங்கள் வைத்திருப்பீர்கள் என்று சொன்னால் நீங்களும் அவைகளை பார்ப்பது உங்களுக்கு உதவியாக இருக்கும். முதலாவது இன்றைக்கு இந்த தலைப்பை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்த விரும்புகிறேன். ரிவார்ட்ஸ் ஃபார் லிசனிங் டு த ஹோலி ஸ்பிரிட். ஆவியானவருடைய சத்தத்தை கேட்பதனால் உண்டாகக்கூடிய பாக்கியங்கள். ஓகே, ரிவார்ட்ஸ் ஃபார் லிசனிங் த ஹோலி ஸ்பிரிட். அவர் நமக்கு பலனளிக்கிறவராய் இருக்கிறார். கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிறவர்களுக்கு ஆவியானவருடைய வழிநடத்துதலை பெற்றுக்கொண்டு அவருடைய வழிநடத்துதலை அதிகதிகமாய் கவனிக்கிறவர்களுக்கு, அதை நுண்ணியமாய் பின்பற்றுகிறவர்களுக்கு உண்டாகக்கூடிய பலன்களை நான் விவரிக்க விரும்புகிறேன். இந்த தலைப்பிற்கு சில முக்கியமான காரணங்கள் உண்டு. ஏன் இன்றைக்கி அநேகம் பேர் தேவனுடைய வழி நடத்துதலை ஏற்றுக்கொள்வதில்லை, விரும்புவதில்லை, அதை அவர்கள் மனதார அங்கீகரிப்பதும் கிடையாது, அதற்காக தங்களுடைய வாழ்நாட்களை செலவிடுவதும் கிடையாது, கர்த்தருடைய வழி நடத்துதலை ஏற்றுக்கொண்டு அதை நடக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் அப்படிப்பட்ட மன உறுதிகளோடு பயணம் செய்வதும் இல்லை. இப்படிப்பட்ட காரியங்களை நான் உங்களோடு கூட சற்று பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவது, மனிதனை தேவன் படைத்த பொழுது அவரை சார்ந்திருக்கும்படியாய் மனிதன் படைக்கப்பட்டான். மேன் வாஸ் கிரியேட்டட் அண்ட் ஹீ வாஸ் கிரியேட்டட் டு பி டிபெண்டன்ட் ஆன் ஹிம். தேவனை சார்ந்திருக்கும்படியாக மனிதன் படைக்கப்பட்டான். முதலாவது இந்த சத்தியத்தை நாம் புரிந்து கொண்டால்தான் நமக்கு மிச்சிருக்கிற அநேக காரியங்கள் நமக்கு சரியாக புரியும். ஏன் இன்றைக்கு தேவனை தேட வேண்டும்? ஏன் இன்றைக்கு தேவனை சார்ந்திருக்க வேண்டும்? ஏன் இன்றைக்கு தேவனை நாம் வாழ்க்கையில் முதன்மையாக வைத்து நாம் வாழ வேண்டும் என்ற பல கோணங்களுக்கு இதுவே அடிப்படை உபதேசமாக இருக்கிறது. மேன் வாஸ் கிரியேட்டட் அண்ட் ஹி வாஸ் கிரியேட்டட் டு டிபெண்ட் ஆன் காட். என்னென்னத்திற்கெல்லாம் தேவனை சார்ந்திருக்கும்படியாக அவன் படைக்கப்பட்டான்? முதலாவது, தேவனிடத்திலிருந்து புறப்படக்கூடிய நோக்கத்தை நிறைவேற்றுகிறவனாக இருக்க அவன் படைக்கப்பட்டான். ஹி வாஸ் கிரியேட்டட் அண்ட் ஹி வாஸ் டிபெண்ட் ஆன் காட் ஃபார் த பர்பஸ். பாருங்கள், இன்றைக்கி பூமியிலே அநேகம் பேர் தங்களுடைய வாழ்நாள்களே தேடக்கூடிய ஒரு முக்கியமான பகுதி என்னவென்று சொன்னால், என்ன குறித்து கர்த்தர் என்ன திட்டம் வச்சிருக்கிறாரு, நான் எதை செய்தால் அவர் சந்தோஷப்படுவார், இல்லாட்டி எதை செய்தால் நான் ரொம்ப நிம்மதியாக இருப்பேன் என்ற பல கோணங்களிலே மக்கள் தங்களுடைய வாழ்நாள்களை குறித்து யோசிப்பது உண்டு. ஸோ த பர்பஸ் இஸ் இன் ஹிம். அவருக்குள்ளாக தான் நம்முடைய நோக்கங்களும் அடங்கி இருக்கிறது. அதனால் தான் நாம் அவரை சார்ந்திருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். இரண்டாவது, நம்முடைய சந்தோஷமும் அவரை சார்ந்ததாக இருக்கிறது. ஈவன் அவர் ஜாய் இஸ் டிபெண்டன்ட் ஆன் ஹிம். இப்படிப்பட்ட காரியங்களை புரியாததுனால் தான் நாம் நம்முடைய சந்தோஷத்துக்காக அநேக வேலைகளிலே தவறான வழிமுறைகளை, வாய்ப்புகளை நாம் தேடிக்கொண்டிருக்கிறோம். பட் த ட்ரூ ஜாய் இஸ் இன் த ஹோலி ஸ்பிரிட். தட் மீன்ஸ் இட்ஸ் இன் காட். அது தேவனுக்குள்ளாக பரிசுத்தாவின் மூலமாய் கிடைக்கக்கூடிய சந்தோஷத்தில் அடங்கியிருக்கிறது. மூன்றாவதாக, அவர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இஸ் இன் காட். நம்முடைய திருப்தியும் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறது, தேவனுக்குள்ளாக இருக்கிறது. அதனால தான் மனிதன் தேவன் இல்லாத ஒரு வாழ்க்கையிலே அவன் திருப்திப்பட முடியாது என்ற ஒரு நிலையை மனிதன் அனுபவித்து கொண்டிருக்கிறான். ஸோ மேன் இஸ் டிபெண்டன்ட் ஆன் காட் ஃபார் த பர்பஸ், ஃபார் த ஜாய் அண்ட் ஃபார் த சாட்டிஸ்ஃபேக்ஷன் அட் லாஸ்ட் ஃபார் த கிரேட் ஃபுல்ஃபில்மெண்ட் இன் இஸ் லைஃப். பாருங்கள், தேவன் என்றைக்கு வந்து உண்மையும் உத்தவமான ஊழியக்காரனே, உண்மையும் உத்தவமான மகனே, நான் விரும்பினதை எல்லாம் நீ செய்தாய் என்று சொல்லப்படும் பொழுதுதான் ஒரு மனிதனுக்குள்ளாக அந்த ஒரு பெரிய நிறைவு ஏற்படுகிறது. ஸோ மேன் இஸ் டிபெண்டன்ட் ஆன் காட் ஃபார் ஃபோர் மெயின் ரீசன்ஸ் அண்ட் இட் இஸ் த ரைட் ரீசன் அண்ட் இட் இஸ் அ பர்ஃபெக்ட் ரீசன் ஃபார் அ பர்பஸ் ஃபார் ஜாய் ஃபார் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அண்ட் ஃபுல்ஃபில்மெண்ட். மேன் வாஸ் கிரியேட்டட் லைக் தட். பட் அல்டிமேட்லி த சின் ஹஸ் ப்ராட் சம் கலாமிட்டிஸ் இன் திஸ் வேர்ல்ட் அண்ட் இன் டு த ஹியூமன் கைண்ட். மனிதனுக்குள்ளாகவும் இந்த உலகத்திலும் ஒரு மாபெரும் சிதைவு ஒன்று வந்தது, இல்லாவிட்டால் ஒரு கெடுதியான ஒரு சம்பவம் ஏற்பட்டது. அதை தான் நாம் பாவம் என்று சொல்லி வேதாகமத்திலே நாம் பார்க்கிறோம். த எஃபெக்ட் ஆஃப் சின், பாவத்தினுடைய பாதிப்புகள், த எஃபெக்ட்ஸ் ஆஃப் சின். இஃப் யூ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் த எஃபெக்ட்ஸ் ஆஃப் சின்,
then you will never find the true joy of Christian life. பாவத்தினுடைய விளைவுகளை நீங்கள் புரிந்து கொள்ளாவிட்டால் கிறிஸ்துவத்தினுடைய அந்த மகிமையான நிறைவையும் நீங்கள் அனுபவிக்க முடியாமல் போய்விடும். ஏன்னா எங்கே பாதிக்கப்பட்டிருக்கிறான், அந்த பாதிப்புக்கள் இருக்கா, தேவன் என்ன செய்திருக்கிறார் என்பதை விவரிப்பது தான் இந்த கிறிஸ்துவ விசுவாச முறைமை என்று நாம் சொல்லலாம். ஸோ த எஃபெக்ட்ஸ் ஆஃப் சின் என்ன நடந்துச்சு, இந்த பாவத்தினால் வந்த பாதிப்பு, மனிதன் தன்னை சார்ந்து கொள்ளுகிறவனாய் மாறிவிட்டான். He was created to depend on God, but because of sin, he started depending on himself. அதனால்தான் இந்த வேத வாக்கியத்தை நாம் படிப்பது நமக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். ஆதியாகமும் மூன்றாம் அதிகாரம் நான்காம் வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். பிசாசு என்ன சொன்னான், இவர்கள் எதனால் வஞ்சிக்கப்பட்டார்கள், வாட் இஸ் த பாயிண்ட் ஆஃப் டெம்டேஷன், அந்த அவர்களை தவறு செய்ய வைக்கக்கூடிய அந்த ஈர்ப்புக்கு கொண்டு போன காரியம் என்ன என்று சொல்லி பார்ப்போம் என்று சொன்னால், ஆதியாகமம் மூன்றாம் அதிகாரம் நான்காம் வசனத்திலே இப்படியாக இந்த வசனம் காண்பிக்கிறது. அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை, நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும், நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது அப்படின்னு சொன்னால், உங்கள் கண்கள் திறக்கப்படும். உங்கள் கண்ணு திறந்த உடனே நீங்கள் தேவர்களைப் போல் இருப்பீர்கள். தட் மீன்ஸ் யூ டோன்ட் நீட் சம்படி டு லார்ட் ஓவர் யுவர் லைஃப். உங்களை யாரும் நிதானித்து வழி நடத்த வேண்டியதில்லை, உங்களை யாரும் ஆலோசனை சொல்ல வேண்டியதில்லை, யாருடைய கட்டளைகளுக்கும் கீழ்ப்படி கோட்பாடுகளுக்கும் நீங்கள் கீழ்ப்படிந்து வாழ வேண்டியதில்லை. நீங்களே நல்ல தீர்மானங்கள் முடிவுகள் எடுத்து நீங்கள் வாழக்கூடிய ஒரு பகுதிக்கு வந்து விடுவீர்கள் என்று சொல்லி பிசாசு சர்ப்பமானது இங்கே ஏவாளிடத்திலே பேசுகிறது. அப்போ அந்த ஈர்ப்பு தான் இவர்களை அந்த பாவத்திற்கு தள்ளி கொண்டு போனது என்று நான் விசுவாசிக்கிறேன். ஏன்னா வசனம் அதை தான் நமக்கு காண்பிக்கிறது. வாட் இஸ் த பாயிண்ட் ஆஃப் டெம்டேஷன் இஸ் டு பி டிபெண்டன்ட் ஆன் தெம் செல்ஃப் ரேதர் தென் காட். தேவனை சார்ந்திருப்பதை தாண்டி மனிதன் தன்னையும் தன்னுடைய நிலைகளையும் தன்னுடைய தீர்மானங்களையும் தன்னுடைய ஆற்றல்களையும் தன்னுடைய சுயாதீன சித்தத்தையும் சார்ந்திருக்க விரும்புகிறவனாய் இருக்கிறான் என்ற ஒரு கருத்தை இங்கு நாம் பார்க்கிறோம். அதனால்தான் பாவம் செய்த உடனே இவனுக்கு ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய பிளவு என்னவென்று சொன்னால், த எஃபெக்ட்ஸ் ஆஃப் சின், ஹீ ஸ்டார்டட் டிபெண்டிங் ஆன் ஹிம்செல்ஃப், அவன் தன்னைத்தான் சார்ந்து கொள்ளுகிறவனாக இருக்கிறான். இன்றைக்கும் உலகத்தில் இந்த பாவத்தினுடைய தாக்கம் நீங்கள் பார்க்கலாம். மேன் வாண்ட் டு பி இன்டிபெண்ட் ஆஃப் காட். அவனுக்கு மேலே ஒருவர் இருக்கிறார், அவர்தான் ஆளுகை செய்கிறவர், படைத்தவர் அவர்தான், சர்வத்தையும் சிருஷ்டித்தவர் தேவன் என்பவர் இப்படியாக மனிதனுடைய வாழ்க்கையை நடத்த திட்டம் உள்ளவராயிருக்கிறார், நேர்த்தியான திட்டங்களை வைத்திருக்கிறார், நிதானமான சில வழிமுறைகளை வைத்திருக்கிறார் என்று சொன்னால் மனிதன் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது, ஏற்றுக்கொள்ள அவனுக்கு மன விருப்பம் உள்ளாதவனாயிருக்கிறான். அதான் நம்ம சொல்கிறோம், மேன் இஸ் கிரேவிங் ஃபார் செஞ்சுரிஸ் நாட் டு பி கைடட் பை காட். தேவனால் வழி நடத்தப்படக்கூடாது என்பதில் அவன் ரொம்ப ஏக்கமாக இருக்கிறான். ஏன்னா அது பாவத்தினால் ஏற்பட்ட ஒரு தாக்கம் என்று சொல்லலாம். ஆனால் ரட்சிக்கப்படும் பொழுது நம்ம எல்லாருக்கும் கிடைத்த ஒரு மாபெரும் தெய்வீக ஆசீர்வாதம் என்னவென்று சொன்னால், தேவனால் நாம் ஆளுகை செய்யப்படக்கூடிய நிலத்திற்கு நாமும் நம்முடைய மனநிலைமையும் வந்திருக்கிறது. ஸோ வென் சால்வேஷன் ஹேப்பன், த ஸ்டேட் ஆஃப் மைண்ட் ஹஸ் சேஞ்ச், the attitude and behavior toward God also changed. நீங்கள் ரட்சிக்கப்படும் பொழுது உங்களுடைய மனதும் உங்களுடைய இருதயமும் தேவனை சார்ந்து கொண்டு தேவனை திருப்திப்படுத்தக்கூடிய ஒரு மனப்பக்குவத்தை உடையதாக மாறியிருக்கிறது. அதனால தான் இன்றைக்கு நாம் நம்முடைய ஆசீர்வாதம் எங்கிருக்கிறது, நம்முடைய திருப்திகரமான வாழ்க்கை எங்கிருக்குதுன்னு சொன்னால், அவைகளெல்லாம் தேவனுக்குள்ளாக இருக்கிறது, அவைகளெல்லாம் தேவனிடத்தில் இருக்கிறது. அந்த தேவனிடத்திலே அந்த தேவனிடத்திலே நாம் நம்மை பழுக்கு வைத்து கொள்ளும் பொழுது, அவரோடு கூட இணைந்து நாம் வேலைகளை செய்யும் பொழுது, நிச்சயமாகவே தேவன் நம்மை ஒரு பெரிய திருப்திகரமான இடத்துக்கு கொண்டு செல்வார். அதைதான் அதிகமாக வசனம் நமக்கு ஞாபகப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. ஒரு வசனத்தை நான் முதலாவது நான் வாசிக்க விரும்புகிறேன். என்னோடு கூட யாத்திராகமும் 13 அதிகாரம் எக்ஸோடஸ் சாப்டர் 13 எக்ஸோடஸ் சாப்டர் 13 வெர்ஸ் 3
அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, நீங்கள் அடிமைத்தன வீடாகிய எகிப்திலிருந்து புறப்பட்ட இந்த நாளை நினையுங்கள். நீங்கள் அடிமைத்தன வீடாகிய எகிப்திலிருந்து புறப்பட்ட இந்த நாளை என்ன பண்ணுங்க, நினையுங்கள் என்று சொல்லுகிறார். ஏன்னா மனிதனுக்கு ஒரு மிகப்பெரிய ஆற்றல் இருக்கிறது, மறக்கக்கூடியவனாக இருக்கிறான். கர்த்தர் என்ன செய்தார்ன்ற மறந்துடுவான், கர்த்தர் என்ன அவனுக்கு வழி நடத்துறான்றதை மறந்துடுவான், கர்த்தர் எதையெல்லாம் முன் வைத்து வாழ சொன்னார் என்பதை மறந்து விடுவான் என்று சொன்னால், இவைகளெல்லாம் பாவத்தினால் ஏற்பட்ட தன்னார்வமாய் வாழக்கூடிய நோக்கத்தை உடையவனாய் மனிதன் மாறிவிட்டதுனால இவனுடைய ஆசைகள் விருப்பங்கள்லாம் எப்படி ஆயிடுச்சுன்னா, தேவன் என்ன சொல்கிறார் என்பதை கவனிப்பதை தாண்டி இவன் என்ன விருப்பப்படுகிறானோ அதை நிறைவேற்றுகிறவனாய் மாறிவிடுகிறான். அதுதான் கர்த்தர் இந்த இடத்துல வேத வசனத்தை கொண்டு ஞாபகப்படுத்த விரும்புகிறார். ரிமம்பர், இது எப்படி பாஸ்டர் இவ்வளோ பெரிய அற்புதத்தை தேவன் செய்த பிறகு கூட இந்த மாதிரி ஏன் ஒரு அறிவுரையை மோசையின் மூலமாய் தேவன் மனிதனுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், அவருக்கு நல்லா தெரியும் மனிதன் மறக்கக்கூடிய ஆற்றல் உள்ளவனாக இருக்கிறான். ஏன்னா அவன் தன்னை சார்ந்து வாழ வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு பயணம் செய்கிறவன். அதனால் கடவுள் இருக்கிறாருன்னுவான், கடவுள் நல்லவருன்னுவான், கர்த்தர் வழி நடத்துகிறாருன்னுவான், நான் திடீர்னு இதுக்கெல்லாம் மாறி ஒன்றை செய்யக்கூடியவனாக இருப்பான். ஏன்னா தேவன் தான் இவனை வழி நடத்த வேண்டும், இவன் தேவனை சார்ந்திருக்க வேண்டும் என்பதை மறந்து விடுக்கக்கூடிய ஒரு மனப்பக்குவத்துக்கு வந்து விடுவான். அதனால தான் இங்கு யோ மோசையின் மூலமாய் தேவன் சொல்கிறாரு, ரிமம்பர் த லார்ட் தை காட், ரிமம்பர் லார்ட் தை காட் என்று சொல்லுகிறார். சரிங்களா, இப்போ ஒரு சில வசனங்களை நான் இன்றைக்கு காண்பிக்கப் போகிறேன் என்று சொன்னால், ஆவியானவரும் இதை தான் இன்றைக்கு நம்மோடு கூட இடைப்பட்டு செயல்படுகிறவராக இருக்கிறார். ஈவன் த ஹோலி ஸ்பிரிட்ஸ் கிரேட்டஸ்ட் ஒர்க் இன் திஸ் வேர்ல்ட் இஸ் டு ரிமைண்டஸ் ஆஃப் ஆல் த ட்ரூத்ஸ். நமக்கு ஆவியானவர் கொடுத்த எல்லா சத்தியங்களும் நம்மை நினைப்பூட்டும்படியாக, நாம் அதை நினைவு கூறும்படியாக, அந்த நினைவு கூறுதலின் அடிப்படையிலே நாம் தேவனை சார்ந்திருக்கிறவர்களாய் தேவன் நம்மை இருக்க அழைத்திருக்கிறார். ஒரு சில வசனங்களை நான் வெளிப்படுத்திலிருந்து வாசிக்க விரும்புகிறேன். என்னோடு கூட நீங்கள் வேதத்தை வெளிப்படுத்தின விசேஷம், யோவானுக்கு வெளிப்படுத்தின இந்த விசேஷத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். என்னோடு கூட ரெண்டாம் அதிகாரம் ரெவலேஷன் சாப்டர் டூ ரெவலேஷன் சாப்டர் டூ ஒரு சில வசனங்களை நான் தொடர்ந்து வாசிக்கப் போகிறேன். முதலாவது வெளிப்படுத்தின விசேஷம் ரெண்டாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தை நாம் இங்கு வாசிக்கலாம். இப்படியாக சொல்கிறான், ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். தட் மீன்ஸ் த ஹோலி ஸ்பிரிட் இஸ் ஸ்பீக்கிங் டு த சர்ச். நீ சொல்ற ஹீ தட் ஹேஸ் ஹியர் லெட் இம் ஹியர் வாட் த ஸ்பிரிட் சேத் அன் டு த சர்ச். அப்போ தேவன் ஏன் சபைக்கு பேசி கொண்டிருக்கிறார் என்று சொன்னால், அவரை சார்ந்து இருப்பது தான் சபை. அவரை உண்மையாகவே சார்ந்து அவருடைய திட்டத்தை நிறைவேற்றுவது தான் சபையினுடைய மாபெரும் நோக்கம். அதனால்தான் அவர் சொல்கிறார் காது உள்ளவன் கேட்க கடவன். ஏன் இந்த வார்த்தையை இந்த அதிகாரத்தில் நான்கு முறை பயன்படுத்துகிறார்? ஏனென்று சொன்னால் ஆவியானுடைய சத்தத்தை கேட்பது தான் நாம் தேவனை சார்ந்திருக்கிறோம் என்ற அந்த சத்தியத்திற்கு முழுமையான வெளியரங்கமான அடையாளம். தட்ஸ் த அவுட்வர்ட் ப்ரூஃப் தட் வி ஆர் டிபெண்டன்ட் ஆன் காட். ஆவியானவருடைய சத்தத்தையும் ஆவியானுடைய வழிநடத்தலையும் ஆவியானுடைய நோக்கத்தையும் ஆவியானுடைய அந்த தீர்மானங்களையும் நாம் பின்பற்றுகிறவர்களாக இருக்கிறோம் என்பதை வெளிக்காட்டுவதற்கு ஒரு மாபெரும் அடையாளம் என்னவென்று சொன்னால், நாம் இப்படியாக ஒரு சத்தத்தை கேட்டு பின்பற்றுகிறதுனால நாம் அவரை சார்ந்திருக்கிறோம் என்பது ஒரு அடையாளமாய் மாறுகிறது. அதனால்தான் இன்றைக்கு இந்த வசனங்கள் எல்லாம் நான் வாசிக்கும் பொழுது ஆச்சரியமாக இருக்குது. பாருங்கள், ஈ ஸ்டெல்லிங் வர்ஸ் செவன், ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவன். அப்போ சபைக்கு தெய்வ ஆவியானவர் பேசிக்கொண்டு தான் இருக்கிறார். ஆனால் அதை கேட்க வேண்டும் என்று விருப்பம் உள்ளவர்கள் தான் அதை என்ன பண்ணுவார்கள், கேட்பார்கள். ஸோ த கிரேட்டஸ்ட் ப்ராப்ளம் வித் த சர்ச் இஸ் நாட் த ஹோலி ஸ்பிரிட் இஸ் நாட் டாக்கிங், இட் இஸ் அபவுட் பீப்புள் ஆர் நாட் இன்ட்ரெஸ்ட் டு லிசன். அதில் இருக்கக்கூடிய கர்த்தர் நமக்கு கொடுக்கக்கூடிய பிரதிபலன்கள், ஆவியானுடைய சத்தத்தை கேட்கும் பொழுது உண்டாகக்கூடிய பிரதிபலன்களை நாம் தெரிந்து கொள்வோம் என்று சொன்னால், சபை இப்போ இருக்கிற நிலையை காட்டிலும் இன்னும் பிரம்மாண்டமான தெய்வீக காரியங்களை பூமியிலே நிரூபிக்கக்கூடிய ஒரு கருவியாக தேவன் பயன்படுத்துவார். இல்லாவிட்டால் இந்த சத்தத்தை சரியாக கேட்கும் பொழுது சபையில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் தேவனுடைய பிரதான தெய்வீக வழி நடத்துதலை பெற்றுக்கொண்டு தெய்வீக திருப்திக்குள்ளாய் கடந்து செல்வார்கள். அதனால தான் சபைக்கு தேவன் ஆவியானவர் பேசி கொண்டிருக்கிறார். அதே அதிகாரம் பதினோராம் வசனத்தை நாம் வாசிப்போம், ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவன். இட் இஸ் கண்டினியூஸ் டெக்ஸ்ட், தொடர்ந்து வரக்கூடிய ஒரு வார்த்தையாக
இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால் இன்றைக்கும் தேவன் நம்மை அவரை சார்ந்தவர்களாக இருக்க அழைக்கிறார். அதை எப்படி சார்ந்தவர்களாக இருக்க அழைக்கிறார்னு சொன்னால் ஆவியானுடைய சத்தத்தை கேட்கிறவர்களாக இருக்க முடியாது நம்மளை அழைக்கிறார். 17 வசனத்துக்கு போகும். இங்கேயும் என்ன சொல்கிறார் பாருங்க, ஆவியானோர் சபைக்கு சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவன். ஓகே, இன்னும் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். அதே அதிகாரம் 29 வெளிப்படுத்தின விசேஷம் 2:21. ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவன் என்று எழுது. ஓகே, அப்போ ஆவியானவரை சத்தத்தை கேட்பது தான் நாம் அவரை சார்ந்திருக்கிறோம் என்பதற்கு ஒரு முழுமையான அடையாளமாக இருக்கிறது. பாருங்கள், நம்ம உபவாசிப்பது, ஜெபிப்பது, வேதம் வாசிப்பது, ஆலயத்துக்கு செல்வது, நல்ல ஆரோக்கியமான உபதேசங்களை உட்கார்ந்து கேட்பது, எல்லாவற்றிற்கினுடைய ஒரு பிரதிபலிப்பு என்னவென்று சொன்னால் தேவன் ஆவியானவர் நம்மோடு கூட தனிப்பட்ட ரீதியிலே பேசுவது. அவர் பேசக்கூடிய அந்த தனிப்பட்ட ரீதியிலே பேசக்கூடிய அந்த சத்தியங்கள், வார்த்தைகள், வாக்குத்தத்தங்கள், வழிநடத்தக்கூடிய, நம்மளை காத்து வழிநடத்தக்கூடிய சில வாக்குத்தத்தங்கள், இவைகளெல்லாம் தேவன் கொடுக்கும் பொழுது அதை பின்பற்றுகளாய் மாறுவது தான் நாம் அவரை சார்ந்திருக்கிறோம் என்பதனுடைய மாபெரும் அடையாளமாக இருக்கிறது. நாம் அவரை டிபெண்ட் பண்ணியிருக்கிறோம், நாம் அவரை சார்ந்திருக்கிறோம். அதனால தான் இன்றைக்கு ஆவியானவரை சார்ந்து இருப்பதினால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்களை குறித்து நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். ரிவார்ட்ஸ் ஆஃப் லிசனிங் டு த ஹோலி ஸ்பிரிட். காட் இஸ் ஸ்பீக்கிங் டு த சர்ச் அண்ட் த சர்ச் இஸ் சப்போஸ் டு லிசன் அண்ட் டு ஃபாலோ த டைரக்ஷன் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். சத்திய ஆவியானவர் பேசக்கூடிய அந்த வார்த்தைகளை சரியாய் கேட்டு அதை பின்பற்றுகிறவர்களாய் நாம் மாறுவதனால் பெரிய பலன்களை நாம் பார்க்கிறோம். முதலாவது இதுக்கு பெஸ்ட் எடுத்துக்காட்டாக இயேசு கிறிஸ்துவை பார்க்கலாம். பாருங்கள், ஜீசஸ் டாக்ஸ் டு த ஃபாதர். இங்கே ஒரு அருமையான ஒரு கோர்வையை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். ஜீசஸ் டாக்ஸ் டு த ஃபாதர். யோவான் 14:16 இப்படியாக இந்த வசனத்தை வாசிக்கலாம். ஜான் சாப்டர் 14:16. யோவான் 14:16. இங்கு நான் பிதாவை வேண்டிக் கொள்கிறேன், அவர் என்றென்றைக்கும் உங்களோடு கூட இருக்கும்படி சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாரனை அவர் உங்களுக்கு தந்துருள்வார். முதலாவது இங்கே பார்க்கிறோம், நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன். Jesus speaks to the Holy Spirit, speaks to the Father. Jesus talks to the Father. And then, John chapter 16:13. Yohan 13:13. Yohan 13:13. Okay. இங்கு அடுத்த ஒரு கட்டத்தை நாம் பார்க்கிறோம். இயேசு பிதாவினிடத்தில் ஜெபிக்கிறார் ஆவியானவரை அனுப்பும்படியாக. இங்கு 16:13 வாசிப்பினார், சத்திய ஆவியாகி அவர் வரும்பொழுது சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை வழி நடத்துவார். சத்திய ஆவியானவர் அவர் இங்கு வரும்பொழுது அவர் உங்களை என்ன பண்ணுவார், சகல சத்தியத்துக்குள்ளும் வழி நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகளை யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். அப்போ வரப்போகிற காரியங்கள் எல்லாவற்றையும் தெரிந்தவராய் அனுப்பப்பட்டவர் ஆவியானவர். வரப்போகிற காரியங்களை எல்லாம் நிதானித்து தன்னுடைய ஆதீன திட்டத்தில் வைத்து செயல்படுத்துகிறவர் பிதாவானவர். அப்போ பிதாவானவருடைய திட்டங்கள், தீர்மானங்களை எல்லாம் ஆவியானவர் நம்மோடு கூட என்ன பண்ண போகிறார், இடைப்பட போகிறார், சொல்லி கொடுக்க போகிறார். இப்போ அப்புறம் ஒரு அற்புதமான விஷயம் என்னென்னா, ஆவியானவர் என்ன பண்ணுறாரு, இப்போ இயேசு முதலாவது பிதாவிடத்தை ஜெபிக்கிறாரு, பிதாவினுடைய காரியங்களை ஆவியானவர் கொண்டு வராரு. கொண்டு வந்த பிறகு என்ன நடக்குது என்றால் ஆவியானவர் இப்பொழுது நம்ம கூட பேசி கொண்டிருக்கிறார். த ஹோலி ஸ்பிரிட் டாக்ஸ் டு அஸ். பரிசுத்த ஆவியானவர் சபையோடு கூட இன்றைக்கு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். அதனால் தான் நீங்களும் நானும் பரிசுத்த ஆவியானவரை சார்ந்து வாழக்கூடிய ஒரு சபை அங்கத்தினர்களாய் நாம் மாற வேண்டும். நாம் நம்முடைய சுய அறிவு, சுய ஆற்றல், சுய திறமைகள் இல்லாவிட்டால் நம்முடைய ஆவிக்குரிய ஜீனியாலஜிஸ் அப்படி என்று சொன்னால் நான் என்ன பரம்பரையில் வந்தேன் தெரியுமா, எப்படிப்பட்ட ஆவிக்குரிய ஒரு பின்னணியிலேருந்து நான் வந்திருக்கேன் தெரியுமா, என்னுடைய தகப்பனார் யார் தெரியுமா, என்னுடைய தாத்தா யார் தெரியுமா, இப்படிப்பட்ட எல்லா காரியங்களையும் தாண்டி இன்றைக்கி ஆவியானுடைய சத்தத்தை கேட்டு வாழக்கூடிய ஒரு நிலைக்கு வர வேண்டும் என்று சபையை தேவன் விருப்பப்பட்டு பேசி கொண்டிருக்கிறார். அதனால தான் இன்றைக்கு இந்த தலைப்பை நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். வி ஹவ் டு பி டிபெண்டன்ட் ஆன் த ஹோலி ஸ்பிரிட் ஸோ தட் த ஹோலி ஸ்பிரிட் கேன் ஸ்பீக்ஸ் டு அஸ் அண்ட் ஸோ தட் வி மே பிரிங் க்ளோரி அண்ட் ஹானர் டு காட் ஆல் மைட்டி. தேவனுக்கு எல்லா மகிமையும் கொண்டு வரும்படியாக நாம் தெய்வீக சத்தத்தை கேட்கிறவர்களாய் மாற வேண்டும். சாரி, இந்த ரிவார்ட்ஸ் ஆஃப் லிஸ்னிங் டு த ஹோலி ஸ்பிரிட், இந்த ஆவியானவருடைய சத்தத்தை கேட்பதனால் நமக்கு உண்டாகக்கூடிய ஆசீர்வாதங்கள், பலன்களை குறித்து நான் பேச விரும்புகிறேன். இந்த ரிவார்ட்ஸ் ஆஃப் லிஸ்னிங் டு த ஹோலி ஸ்பிரிட்,
இன்னைக்கு சபை எந்த அளவுக்கு ஆவியானவருடைய வழி நடத்துதலை பின்பற்றுகிறதோ, அது காது உள்ளதாய் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிறதாய் மாறுகிறதோ, அன்றைக்கு ஏற்படக்கூடிய பலன்களை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். இந்த பிரசங்கத்தினுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால், நம்முடைய உணர்வுகளை நான் தட்டி எழுப்ப விரும்புகிறேன். ஐ வாண்ட் டு ஜஸ்ட் என்கரேஜ் யூ டு லிசன் டு த ஹோலி ஸ்பிரிட் மோர் கிளியரர் தென் எவர். நீங்கள் ஆவியாண்ட சத்தத்தை இதுவரைக்கும் கேட்டதையெல்லாம் தாண்டி ரொம்ப தெளிவாக கேட்க வேண்டும் என்பதற்காக தான் இந்த பிரசங்கத்தை உங்கள் மத்தியில் நான் கொண்டு வர விரும்புகிறேன். ஐ வாண்ட் யூ டு பி மோர் சென்சிட்டிவ் டு த வாய்ஸ் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்தாவின் சத்தத்திற்கு நாம் ரொம்ப இன்னும் ரொம்ப துல்லியமான ஒரு நிலைக்கு மாற்றப்பட வேண்டும் என்ற நோக்கத்தில் பேசி கொண்டிருக்கிறேன். அதனால் இந்த பிரசங்கத்தை பேசுவதனால யாருமே தேவ சத்தத்தை கேட்கலை, யாரும் கர்த்தரோட இல்லை, யாருமே ஜெபிக்கலை, யாருமே பைபிள் படிக்கலை. அந்த கோணத்திலிருந்து நான் பேச விரும்பவில்லை. ஐ ஜஸ்ட் வாண்ட் யூ டு மோட்டிவேட் டு பி மோர் டிபெண்டன்ட் ஆன் த ஹோலி ஸ்பிரிட் அண்ட் ஹிஸ் வாய்ஸ் ஸோ தட் யூ கேன் பிரிங் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இன் யோர் ஓன் லைஃப், இன் யோர் சொசைட்டி, இன் யோர் சர்ச். நீங்கள் இதுவரைக்கும் ஜெபிக்காமல் போயிட்டீங்கன்ற நோக்கத்தில் நான் பேசவில்லை. நாம் இன்னும் நெருங்கி ஆவியானுடைய சத்தத்தை கேட்க வேண்டும் என்ற ஒரு உணர்வை உங்களுக்குள்ளாய் தட்டி எழுப்பும்படியாக நான் பேசி கொண்டிருக்கிறேன். ஸோ முதலாவது ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன், இந்த ரிவார்ட்ஸ் ஃபார் லிஸனிங் டு த ஹோலி ஸ்பிரிட். ஹோலி ஸ்பிரிட் ஆஃபன் வான்ஸஸ் ஆஃப் த இம்பெண்டிங் டேஞ்சர். பரிசுத்தாவியானவருடைய ஒரு மிகப்பெரிய உதவி இல்லாவிட்டால் ஒரு மிகப்பெரிய பலன் அவருடைய சத்தத்தை கேட்பதனால் வரப்போகக்கூடிய அபாயத்திற்கு நம்மளை எச்சரிக்கிறவராய் இருக்கிறார். ஹி வாண்ட்ஸ் இஸ் ஆஃப் த இம்பெண்டிங் டேஞ்சர். ஆஃப் த இம்பெண்டிங் டேஞ்சர் அப்படி என்றால் வரக்கூடிய அபாயங்களை நமக்கு திட்டவும் தெளிவுமாக வெளிப்படுத்தக்கூடியவராய் இருக்கிறார். பாருங்க, இதுதான் ஒவ்வொரு ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கும் கர்த்தர் கொடுத்த ஒரு மாபெரும் இரக்கத்தின் வரம் என்று கூட நான் சொல்ல விரும்புகிறேன். பாருங்க, ஒரு பிள்ளையை பெற்றெடுத்த உடனே அந்த பிள்ளையை பாதுகாக்கிறதுல தாயின் தகப்பனும் இன்னும் சொல்லப்போனால் தாத்தா பாட்டி கூட இருக்கிற மாமா அத்தை சித்தி சித்தப்பா இப்படி எல்லாருமே ரொம்ப கவனமுள்ளவர்களாக இருப்பாங்க. அந்த பிள்ளை ஏதாவது ஒன்று தப்பாக செய்ய போது அந்த தப்பான செயல் அந்த பிள்ளையை பாதிக்க போதுன்னா எல்லாரும் அதை ரொம்ப எச்சரிக்கிறவர்களாய் மாறிவிடுவார்கள். அந்த பிள்ளைய எப்படியாவது அந்த பிரச்சனையை அது வந்து சந்தித்து விடக்கூடாது. சப்போஸ் ஏதோ ஒரு நல்ல சூடாக ஏதோ ஒரு தண்ணி சுடுதண்ணி இருக்கும் பொழுது அதை தொடப்போதுன்னா அதை பார்த்த உடனே தாயின் தகப்பனோ இல்லாட்டி அவங்க கூட இருக்க யாருமே வந்து என்ன பண்ண மாட்டாங்க, அமைதியாக இருக்க மாட்டாங்க, பரவாயில்ல ஒரு வாட்டி சுட்டுக்கிட்டால் தான் அதுக்கு நல்லது அப்படின்னு இருக்க மாட்டாங்க. அந்த குழந்தைய தடுக்கிறதுல தன்னுடைய முழு பலத்தை அவர்கள் செலுத்துவார்கள், கத்துவாங்க இல்லை ஓடி போய் தூக்கிடுவாங்க. நான் விசுவாசிக்கிறேன் இதெல்லாம் மனிதன் செய்யக்கூடிய நிலையாக இருந்தாலும் இதெல்லாம் தேவனிடத்திலிருந்து புறப்பட்ட அவருடைய தெய்வீக தன்மைகளின் ஒரு பகுதி என்று நான் விசுவாசிக்கிறேன். ஈவன் த ஹோலி ஸ்பிரிட் இஸ் ஆல்சோ இன் த சேம் கன்னோட்டேஷன் டு வார்ன் த இம்பெண்டிங் டேஞ்சர் ஃபார் ஹிஸ் சன்ஸ் அண்ட் டாட்டர்ஸ். அப்புறம் ஆவியானுடைய சத்தத்தை கேட்கக்கூடியதில் மிகப்பெரிய பலன் என்னவென்று சொன்னால், வரப்போகக்கூடிய அபாயங்களை ஆவியானவர் நமக்கு காண்பித்து கொடுக்கிறவராக இருக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன் இந்த உலகத்தில் நமக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்னவென்று சொன்னால், நமக்கு இருக்கக்கூடிய அபாயங்கள் நமக்கு முதலாவது அறிவிக்கப்பட்டு நமக்கு தெரிவிக்கப்பட்டு நமக்கு அவைகள் அறிவுறுத்தப்பட்டால் அநேக பிரச்சனைகளிலிருந்து நாம் காப்பாற்றப்படுவோம், அநேக கஷ்டமான சூழ்நிலைகளிலிருந்து நாம் விடுதலையாக்கப்படுவோம். ஆதியாகமம் 2:16 17 இங்கு தேவன் ஆதாம் ஏவாளுக்கு ஒரு மிகப்பெரிய அறிவுரையை கொடுக்கிறார். பாருங்கள், இன்னும் எந்த பிரச்சனையும் வரல, இன்னும் எந்த பிரச்சனையும் வர்றதுக்கான எந்த அறிகுறியுமே இல்லை. ஆனால் அவருடைய நோக்கத்தை பார்க்கலாம் பாருங்கள், அவருடைய வழிநடத்துதலை பார்க்கலாம் பாருங்கள். அவர் சொல்கிறாரு 16:17 ஆங்கிலத்தில் வாசிக்கிறேன். த லார்ட் காட் கமாண்டட் மேன் சேயிங், ஆஃப் எவ்ரி ட்ரீ ஆஃப் த கார்டன் யூ மே ஈட் ஃப்ரீலி, பட் த ட்ரீ ஆஃப் த நாலேஜ் ஆஃப் குட் அண்ட் ஈவல் யூ ஷால் நாட் ஈட். For in the day that you eat of it, you shall surely die. நீங்கள் அந்த நன்மை தீமை அறியக்கூடிய பழத்தை சாப்பிடும் நாளிலே நீங்கள் சாகவே சாவீர்கள். பாருங்கள், ஒரு நல்ல தேவன் ஒரு மகாபெரிய எச்சரிப்பை அந்த இடத்துல வைத்திருக்கிறார். அதனால் தான் இன்றைக்கும் ஆவியானவர் நம்ம கூட இடைப்படும் பொழுது, சபையோடு பேசும் பொழுது, சபையில் இருக்க ஒவ்வொருத்தரோடு இடைப்படும் பொழுது ஏன் ஆவியானவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், ஏன் ஆவியானவரோட நம்ம நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், அந்நிய பாஷையில் ஜெபிக்கணும், அவரோடு கூட உபவாசம் எடுக்கணும், அவரோடு கூட பைபிள் வாசிக்கணும், இதெல்லாம் ஏன்
சபை செய்ய அறிவுரை செய்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் நல்ல ஊழியக்காரங்களாம் எழும்பி இப்படிப்பட்ட காரியங்களை உற்சாகப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஏன் அப்படி உற்சாகப்படுத்துகிறாங்கன்னா, வரப்போகிற அபாயத்தை குறித்து ஆவியானவர் நம்மோடு கூட பேசுகிறவராயிருக்கிறார். இதுதான் நமக்கு கிடைச்ச மிகப்பெரிய பலன் என்று நான் சொல்லுவேன். பாருங்கள், ஒரு சில சூழ்நிலைகளில் நான் ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி ரொம்ப சீரியஸாக முயற்சி செய்துக்கிட்டு இருந்தேன். என்னென்னு சொன்னால், அவர் என்னுடைய சொந்தக்காரர், அவருக்கு கொஞ்சம் பெரிய பிரச்சனையாயிடுச்சு. அப்போ அவர் எனக்கு ஃபோன் பண்ணி, அன்பு நீ எப்படியாவது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு அப்படின்லாம் எனக்கு கூட பேசும்பொழுது, எனக்கு ஹெல்ப் பண்ணணுமா பண்ண வேணாமான்னு எனக்கே தெரியல. ஆனால் ஹெல்ப் பண்ணக்கூடிய அந்த திராணி என்கிட்ட இல்லை, ஆனால் நான் கொஞ்சம் அவுட் ஆஃப் த வே போய் இதெல்லாம் செய்திருக்க வேணும் அப்படின்ட்டு சொன்னால், என்னுடைய எனக்கு சுலபமாக இல்லாத சில முறைகளெல்லாம் கையாண்டு, சில கஷ்டமான பாதைகளெல்லாம் நான் கையாண்டு அவருக்கு நான் உதவி செய்திருக்கணும். ஆனால் இப்போ வந்து உதவி பெருசாக இல்லாட்டி நம்ம இப்போ ஜபம் பண்ணுறது பெருசா என்ற ஒரு கண்ணோட்டத்தில் நான் போய் கொண்டிருக்கும் பொழுது, நான் கர்த்தர்கிட்ட இப்படியாக கேட்டேன், கர்த்தாவே எப்பயுமே நீ தீமையிலிருந்தும் இப்படிப்பட்ட பிரச்சனைகளிலிருந்தும் பாதுகாக்கிறவர். யூ ஆர் அ காட் ஹூ கிவ்ஸ் வாய்ஸ் அண்ட் வான்சஸ் ஆஃப் த இம்பெண்டிங் டேஞ்சர். வரப்போகிற இப்படிப்பட்ட இந்த பிரச்சனைகளை எல்லாம் எங்களுக்கு காண்பித்து கொடுக்கிறவர் நீர். இப்போ எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய உதவி செய்யுங்கப்பா, எனக்கு நான் இதெல்லாம் என்ன செய்யணும் செய்யக்கூடாது என்பதை என்ன பண்ணுங்கள் நீங்கள் எனக்கு சொல்லிக் கொடுங்க என்று சொல்லி நான் அவர்கிட்ட ஜோம் பண்ணிவிட்டு அமைதியாக இருந்தேன். பாருங்கள், அடுத்த நாள் ஒருவரை நான் சந்திக்க நேரிட்டது. அவர் என்னோட கொஞ்சம் வயசில் மூத்தவர். அவர் எங்கிட்ட வந்து திடீர்னு சம்மந்தமே இல்லாமல் ஒரு சப்ஜெக்டை ஓப்பன் பண்ணி அவர் சொல்கிறாரு, இப்படி இப்படிலாம் நம்ம வாழணும், இப்படி இப்படிலாம் வாழக்கூடாது, இப்படிப்பட்ட பிரச்சனைகளெல்லாம் நம்ம இப்படி தான் கையாளணும் என்று சொல்லும் பொழுது, ஆவியானவர் எனக்குள்ளாக இருந்து சொல்லார், நீ இது வரைக்கும் கேட்ட கேள்விகளுக்கு நான் உனக்கு ஒரு பதில் அங்கே கொடுத்துருக்குறேன் பாரு, நீ ஜாக்கிரதையாக இருந்துக்கோ என்று சொன்னார். அப்போ தான் எனக்கு புரிஞ்சுது. பாருங்கள், ஆவியானவர் நம்மோடு கூட ரொம்ப நெருங்கிய உறவிலே கண்காணித்து கொண்டிருக்கிறார். காட் இஸ் லுக்கிங் இன் டு அஸ் அண்ட் இஸ் ஸோ இன்ட்ரெஸ்டட் இன் வார்னிங் த இம்பெண்டிங் டேஞ்சர்ஸ். நமக்கு வரக்கூடிய சில அபாயங்களையும் சில பிரச்சனைக்குரிய சூழ்நிலைகளையும் நமக்கு தெளிவாக உணர்த்துகிறவராக இருக்கிறார். அப்போ அவர் பேசும் பொழுது, அந்த என்னோட வயசில் மூத்தவர் சொல்லும் பொழுது அவர் சொன்னார், இப்படி இப்படிலாம் நீங்கள் செய்தீங்கன்னா அப்படி இப்படிலாம் பிரச்சனை ஆகும்னார். பாருங்கள், அப்போ தான் எனக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குதுன்றது எனக்கு அப்போ தான் பார்க்க முடிந்தது. பாருங்கள், நான் சொல்லுகிறேன், இன்றைக்கு சபைக்கு தேவன் இப்படிப்பட்ட ஒரு கிருபையின் காரியங்களை நமக்கு வைத்திருக்கிறார். என்ன வைத்திருக்கிறார்? ஆவியானவர் நம்ம கூட இடைப்பட்டு நமக்கு வரப்போகக்கூடிய பாதிப்புகளை, வரப்போகக்கூடிய ஆபத்துகளை நமக்கு காண்பிக்க முடியும். அதனால தான் கர்த்தரோடு இருந்தால் பிரச்சனையே வராது அப்படின்னு சொல்கிறத தாண்டி, அதையும் தாண்டி ஒரு அற்புதமான ஸ்டேட்மெண்ட் சொன்னால், கர்த்தரோடு இருந்தால் வர பிரச்சனையை முதலேவே காமிச்சிடுவார். முதல்ல தெரிஞ்சுக்கிட்டால் நம்ம அதுக்கு சரியான தீர்மானங்களை எடுத்துவிடுவோம். நம்ம எல்லாருமே நல்ல தீர்மானம் எடுக்க விரும்புகிறவர்கள், நல்ல தீர்மானம் எடுக்க ஆசைப்படுகிறவர்கள், நல்ல தீர்மானம் எடுப்பதற்காக நம்ம வாழ்க்கையே ரொம்ப அர்ப்பணித்து ஒரு பயணத்தில் வச்சுருக்குறோம். பாருங்கள், ஜெபம் பண்ணுறோம், உபவாசிக்கிறோம், பைபிள் படிக்கிறோம், பல மணி நேரம் மெசேஜ் கேட்குறோம், இப்படி எல்லாம் ஏன் செய்கிறோம் என்று சொன்னால் நல்ல தீர்மானம் எடுக்க தான். ஆனால் ஆவியானவர் அந்த பேசக்கூடிய அந்த ஆபத்துகளை குறித்த ஒரு வெளிச்சம் நம்மளுக்கு கிடைச்சிருச்சுன்னா நிச்சயமாக நல்ல தீர்மானம் எடுத்துருவோம். அதனால தான் ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார், வரக்கூடிய ஆபத்துகளை நமக்கு காண்பிக்கக்கூடியவராய். அப்போஸ்தலர் 21:10-11 வாசிக்க விரும்புகிறேன். ஆக்ஸ் சாப்டர் 21:10-11. நாங்கள் அநேக நாள் அங்கே தங்கியிருக்கையில் அகபு என்னும் பேர் கொண்ட ஒரு தீர்க்கதரிசி யூதேயாவிலிருந்து வந்தான். அவன் எங்களிடத்தில் வந்து பவுலுடைய கச்சையை எடுத்து தன் கைகளின் கால்களையும் கட்டிக்கொண்டு, இந்த கச்சையுடையவன் எருசலேமிலுள்ள யூதர் இவ்விதமாய் கட்டி புறஜாதியார் கையிலே ஒப்பு கொடுப்பார்கள் என்று பரிசுத்தாவியானவர் சொல்லுகிறார் என்றான். இங்கிலீஷில் வாசிக்கிறேன். ஆஸ் வி டேரிட் தேர் மெனி டேஸ் There came down from Judea a certain prophet named Abagus, and when he has come unto us, he took Paul's girdle and bound his own hand and feet and said, Thus saith the Holy Spirit, So shall the Jew at the Jerusalem bind the man that owneth the girdle and shall deliver him into the hands of the Gentiles. பாருங்கள், ஆவியானவர் எவ்வளோ ஒரு தெளிவான ஆபத்துகளை விலக்கி காண்பிக்கக்கூடியவராய் இங்கு வெளிப்பட்டிருக்கிறார். ஸோ த கிரேட்டஸ்ட் நியூஸ் ஃபார் த சர்ச் இஸ் தட் காட் இஸ் தேர், த ஹோலி ஸ்பிரிட் வாய்ஸ் இஸ் டு வார்னஸ் ஆஃப் த இம்பெண்டிங் டேஞ்சர்ஸ். நான் சொல்ல, என்றைக்கெல்லாம் நீங்கள் ஆவியானவரோடு கூட அதிகமான நேரத்தை செலவழித்து அவருடைய சத்தத்தை கேட்கிறீர்களோ, அப்பொழுது வரப்போகக்கூடிய ஆபத்திலிருந்து நீங்கள் காப்பாற்றப்படுவீர்கள். வரக்கூடிய ஆபத்திலிருந்து காப்பாற்றப்படுகிறது. த செகண்ட் திங், த வாய்ஸ் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். த ஹோலி ஸ்பிரிட் வாய்ஸ்
could stop thousands of unnecessary death, tragedies and difficulties. பரிசுத்தாவியான சத்தம் நமக்கு கிடைத்து நாம் அதை கவனித்து பார்ப்போம் என்று சொன்னால், இட் குட் ஸ்டாப் தௌசண்ட்ஸ் ஆஃப் அன்னெசரி டெத்ஸ், ஆயிரக்கணக்கான மரணங்களை தவிர்த்திருக்கும், ஆயிரக்கணக்கான சோகமான சம்பவங்களை தவிர்த்திருக்கும், ஆயிரக்கணக்கான கஷ்டங்களை நாம் தவிர்த்திருக்கலாம். ஏன் என்று சொல்லுகிறேன், பரிசுத்தாவியானவர் நம்முடைய ஆபத்துக்களை இருந்து நமக்கு வரப்போகுதுன்னு சொல்றவர் மட்டுமல்ல, பரிசுத்தாவியானவர் நம்முடைய வாழ்க்கையிலே தேவையில்லாத எல்லா தவறான சம்பவங்களிலிருந்தும் நம்மளை காப்பதற்காக பேசி கொண்டிருக்கிறார். ஹலெலூயா. இதெல்லாம் நடக்க போதுன்றது மட்டுமல்ல, இதெல்லாம் நீ இப்படி செய்தானா இப்படிப்பட்ட பிரச்சனைகளெல்லாம் தவிர்க்கலாம் என்று சொல்லி நம்மோடு கூட பேசுகிற ஆவியானவராக இருக்கிறார். என்னோடு கூட யோசுவாவின் புஸ்தகம் 7:1 நீங்கள் 12 வரைக்கும் வாசிப்பீர்கள் என்று சொன்னால், அங்கு ஒரு சம்பவம், ஒரு சுவாரஸ்யமான சம்பவத்தை நீங்கள் வாசிக்கலாம். எரிகோ பட்டணத்தை இஸ்ரவேலர்கள் அவர்கள் வெற்றி சிறந்த பிறகு ஆயி பட்டணம் என்ற ஒரு சிறிய பட்டணத்துக்கு நேராக அவர்கள் வருகிறார்கள். அதை சுலபமாய் ஜெயித்து விடலாம் என்று சொல்லி அவங்க ரொம்ப பெரிய முயற்சியெலாம் எடுக்காமல் அதை ஜெயித்து விடலாம் என்று சொல்லி அவர்கள் கடந்து போகிறார்கள். ஆனால் அங்கே ஏற்பட்ட ஒரு பிரச்சனை என்னவென்று சொன்னால், ஒரு அவ்வளோ பெரிய எரிகோ மதிலையும் அந்த எரிகோ பட்டணத்தையும் ஜெயித்தவர்கள் இந்த ஆயு பட்டணத்தை ஜெயிக்க முடியாதபடி தோர்த்து போனார்கள். ஏன்னு சொன்னால், கர்த்தருடைய வழி நடத்துதலை அவர்கள் 100% மீறினவர்களாய் மாறினார்கள். தெர் வாஸ் அன் அன்னெசரி டெத். பாருங்கள், சில வேளையில் சிலருடைய திருமணங்கள் மரித்து போய்விடுகிறது. ஓகே, திருமணத்தில் இருக்கவங்க மரிக்கலை, திருமணம் மரித்து போயிடுது. கணவன் விட்டுட்டு போயிட்டார், இல்லை புருஷன் விட்டு மனைவி விட்டுட்டு போயிட்டாங்க, இல்லை இப்போ இப்படியாக எங்கள் குடும்பமே பிரிஞ்சு போச்சு, நாங்கள் இப்படி வாழ்க்கையில் வந்து நாங்கள் ரொம்ப பிரச்சனையான சூழ்நிலைக்கு வந்து விட்டோம், தேவையில்லாத கஷ்டப்படுறோம். பாருங்கள், எந்த கஷ்டத்தையும் தேவன் பூமியில் ஏற்படுத்தவில்லை. இவைகளெல்லாம் எப்போ நடக்குது என்று சொன்னால், மனிதன் தன்னை சார்ந்து கொள்ளுகிறான், தேவனை சார்ந்து கொள்ளாமல் ஆவியானவர் கொடுக்கப்பட்ட இந்த காலகட்டங்களிலே ஆவியானவரை சார்ந்து கொள்ளாமல், அவருடைய சத்தத்தை கேட்காமல், அவருடைய சித்தத்தை செய்வதற்கு தன்னை ஒப்பு கொடுக்காமல் அவன் வாழக்கூடிய அந்த வாழ்க்கை முறையே இவனுக்கு அனாவசியமான பிரச்சனைகளை கொண்டு வந்து சேர்க்குது. பாருங்கள், எந்த பிரச்சனையுமே நியாயப்படுத்தி பேச முடியாது. ஏன்னு சொன்னால், பிரச்சனையின் மூலமாக தேவன் இடைப்படுவதில்லை, அவர் பிரச்சனையின் ஊடாக பேசுகிறார் வழியே. ஆனால் பிரச்சனையை அவரே ஏற்படுத்தி பேசுகிறது கிடையாது. ஆனால் பிரச்சனைகள்லாம் காரணம் என்னவென்று சொன்னால், ஆவியானுடைய சத்தத்தை மனிதன் கேட்காமல் தவிர்க்கக்கூடிய ஆயிரக்கணக்கான பிரச்சனைகளை அவன் தன்னுடைய வாழ்க்கையில் அவன் வரவேற்றுக் கொள்கிறான். ஆயப்பட்டினத்தை அவன் சுலபமாய் ஜெயித்திருக்கலாம், ஆனால் அங்கு கர்த்தர் எதெல்லாம் எடுக்கக்கூடாதுன்னு சொன்னாரோ அதெல்லாம் எடுத்துட்டு வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க, திருடி வைத்து கொண்டதுனால அங்கு ஒரு மகா பெரிய பிரச்சனை ஏற்படுகிறது. நீங்கள் 5 வாசிப்பீர்கள் என்று சொன்னால், அங்கு யோசுவா 7:5 5 நான் வாசிக்கிறேன். யோசுவா 7:5 இங்கே இப்படியா சொல்லுது, லெட் மீ ரீட் இட் இன் இங்கிலீஷ், தமிழ் சில வெளில கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு படிக்கிறதுக்கு. அந்த மென் ஆஃப் ஐ ஸ்மூத் ஆஃப் தெம் அபவுட் 30 மென் ஃபார் தே சேஸ் தம் ஃப்ரம் பிஃபோர் த கேட் ஈவன் அன் டு ஷெர்பாயிம் அண்ட் ஸ்மித் தெம் இன் த கோயிங் டவுன், வேர் ஃபோர் த ஹார்ட்ஸ் ஆஃப் த பீப்புள் மெல்டட் அண்ட் பிகேம் அஸ் வாட்டர். பாருங்கள், இங்கே தேவனுடைய வார்த்தை இவர்கள் சரியாய் கவனிக்காமல் போனதுனால ஆயிரக்கணக்கான மக்கள் செத்து மடிந்திருக்கிறதை பார்க்கிறோம். இங்கு பார்க்கும் பொழுது அவர்களை துரத்தி மலையீட்டு காற்றிலே அவர்களை வெட்டினார்கள். தேவர் பீன் ஸ்மூத்தன் அப்படின்னு சொன்னால் அவர்களை வெட்டி சாய்ச்சிருக்கிறாங்க, அவர்களை மிகப்பெரிய அழிவுக்கு நேராய் கொண்டு போயிருக்கிறார்கள். அதனால தான் இந்த வசனத்தை வாசிக்கிறோம். இப்போ இது வந்து தேவன் திட்டமிட்டாரா? இல்லை, இந்த அழிவுகள் எல்லாம் இவர்கள் தேவனுடைய சத்தத்தை கேட்காததினால் இவர்கள் சம்பாதித்தது என்று சொல்கிறோம். அதனால தான் த ஹோலி ஸ்பிரிட் வாய்ஸ் குட் ஸ்டாப் தௌசண்ட்ஸ் ஆஃப் அன்னெசரி டெத் அண்ட் ட்ராஜடிஸ் அண்ட் டிஃபிகல்ட்டிஸ். அவ்வளோ பெரிய வெற்றியை பார்த்த மக்கள் இன்றைக்கு இவ்வளோ பெரிய தோல்வியை சந்திப்பதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், ரொம்ப சிம்பிள், ஆவியானுடைய சத்தத்தை அவர் கேட்காமல் போகிறார்கள். இன்றைக்கும் சில பேரில் மக்கள் பெரிய பெரிய வெற்றிகளெல்லாம் சந்திச்சிருப்பாங்க, ஆனால் அதுக்கப்புறம் ஒரு சின்ன விஷயத்தில் வரும்பொழுது அது தோல்வியாய் மாறியிருக்கும். அது அவருக்கு ஒரு பெரிய மனக்கஷ்டத்தை கொண்டு வந்திருக்கும், மனக்கலக்கங்களை கொண்டு வந்திருக்கும். இன்றைக்கு ஆவியானவர் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது என்னவென்று சொன்னால், அவருடைய சத்தத்தை கேட்பீர்கள் என்று சொன்னால்
தேவையில்லாத அநேக உபாத்திக்குள்ளாக நீங்கள் போக வேண்டிய அவசியம் இல்லை. அநேக பிரச்சனைகளுக்குள்ளாக நீங்கள் போக வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ நிறைய பிரச்சனைகள் வருது பாஸ்டர், இதெல்லாம் ஏன் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அவருடைய சத்தத்தை தெளிவாக கேட்காமல் போனது என்று நாம் சொல்லலாம். ஏன்னு சொன்னால் அதே அதிகாரம் 12 வசனத்துக்கு வரும்பொழுது இங்கு சில காரியங்களை நாம் பார்க்கிறோம். ஆதலால் இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நிற்கக்கூடாமல் தங்கள் சத்துருக்களுக்கு முதுகை காட்டினார்கள். அவர் ரீட் இட் இன் இங்கிலீஷ். ஓகே, தேர் ஃபார் தி சில்ட்ரன் ஆஃப் இஸ்ரேல் குட் நாட் ஸ்டாண்ட் பிஃபோர் தி எனிமீஸ் பட் தே டேர்ன் தேர் பேக் பிஃபோர் தி எனிமீஸ் பிகாஸ் தே ஹவ் பீன் டூம் டு டிஸ்ட்ரக்ஷன் நெய்தர் வில் ஐ பி வித் யூ எனி மோர் அன்லெஸ் யூ டிஸ்ட்ராய் அண்ட் அக்கஸ்ட் ஃப்ரம் அமாங் யூ. ஓகே, இந்த சாபத்தை நீங்கள் தான் சுமந்திருக்கிறீர்கள், இது நீங்கள் தான் கண்டுபிடிச்சிருக்கீங்க, நீங்கள் தான் இதை கொண்டு வந்தீங்க, இது வேறு யாரும் கொண்டு வரல, இதை நீங்களே என்ன பண்ணியிருக்கிறீங்க, சம்பாதித்திருக்கிறீர்கள் என்ற ஒரு வார்த்தை பேசப்படுகிறது. அப்படின்னா தான் இந்த சின் ஆஃப் ஆக்கின் என்று சொல்லுகிறோம். இந்த ஆக்கின் என்ற மனிதன் இவன் பண்ண ஒரு வேலை தேவனுக்கு விரோதமாக எல்லாவற்றையும் கொண்டு வந்து சேர்த்து வைத்து கொண்டான். இதனால் ஒரு மாபெரும் அழிவை சம்பாதித்தார்கள். அதே போல தான் புதிய ஏற்பாட்டிலும் இதுக்கு நம்ம இதற்கு ஈக்குவலாக இன்னொரு வசனத்தை நாம் வாசிக்கிறோம். எபிரேயர் 3:7-11 ஹீப்ரூ சாப்டர் 3:7-11. ஓகே, எபிரேயர் 3:7-11. ஆகையால் பரிசுத்தாவியானவர் சொல்லுகிறபடி இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில். இங்கே அழகாக சொல்கிறார் பாருங்கள். ஆகையால் பரிசுத்தாவியான சொல்லுகிறபடி இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் வனாந்திரத்திலே கோபம் உண்டின போதும் சோதனை நாள்களில் நடந்தது போலும் உங்கள் இருதயங்கள் கடினப்படாதிருங்கள். அங்கே உங்கள் பிதாக்கள் என்னை சோதித்து என்னை பரீட்சை பார்த்து 40 வருஷ காலம் என் கிரியைகளை கண்டார்கள். ஆனாலும் அந்த சந்ததியை ஆலோசித்து அவர்கள் எப்பொழுதும் வழி விலகி போகிறது இருதயம் உள்ள ஜனம் என்று என்னுடைய வழிகளை அறியாதவர்கள் என்று சொல்லி என்னுடைய இலைப்பார்தலில் அவர்கள் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன். இங்கே சொல்கிறாரு ஆவியருடைய சத்தத்தை கேட்காமல் போனதுனால இவர்கள் ஒரு சந்ததியை என்ன பண்ணிடுச்சு, வனாந்திரத்தில் செத்து போச்சு. இதெல்லாம் தேவன் பிளான் பண்ணாரா, இதெல்லாம் தேவன் திட்டம் வச்சுருந்தாரா, அப்படிலாம் எதுவுமே இல்லை. இவர்கள் தான் இந்த பிரச்சனைக்கு 100% வழிவகுத்து கொண்டார்கள். அதனால தான் ஆவியருடைய சத்தத்தை கேட்காமல் போகும்பொழுது ஆயிரக்கணக்கான பிரச்சனைகளை ஆயிரக்கணக்கான சூழ்நிலைகளை நாம் என்ன பண்ணுறோம், பூமியில் நாமே அவைகளை ஏற்படுத்தி கொள்ளுகிறோம். அதனால தான் ஆவியானவர் சத்தம் நம்மை ஆயிரக்கணக்கான தேவையில்லாத பிரச்சனைகளிலிருந்து காப்பாற்றக்கூடியதாக தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால தான் த செகண்ட் பெனிஃபிட்ஸ் ஆர் த செகண்ட் கிரேட்டஸ்ட் ரிவார்ட் ஃபார் லிஸ்னிங் டு த ஹோலி ஸ்பிரிட் இஸ் யூ வில் பி ஸ்டாப்ட் ஃப்ரம் தௌசண்ட்ஸ் ஆஃப் அன்னெசரி ட்ராஜடிஸ் அண்ட் டிஃபிகல்ட்டிஸ். இன்றைக்கி நிறைய திருமண உறவுகள், ஈவன் தொழில்கள், இல்லாட்டி நண்பர்களோட கூட பழகக்கூடிய விதங்கள் எல்லாவற்றிலும் நிறைய பிரச்சனைகளை தவிர்த்திருக்கலாம். எப்பொழுது ஆவியானோட சத்தத்தை சரியாய் கேட்டிருக்கும் பொழுது தேவையில்லாத அநேக பிரச்சனைகளை தவிர்த்திருக்கலாம். ஒரு நல்ல ஒரு ஊழியக்காரர் இப்படியாக சொன்னார் பாருங்கள். அவர் 19 வயசுலேயே ஒரு வெளிநாட்டு ஊழியக்காரர். அதனால் அவர் வந்து 19 வயசுலேயே ஒரு சகோதரியின் மேலே அவர் காதல் கொண்டு திருமணம் செய்ய முயற்சி செய்யும் பொழுது ஆவியானவர் அவரோடு திட்டவட்டமாக பேசினாராம், உனக்கு இந்த திருமணம் வேண்டாம், இது சரியாக காரியமாக இது அமையாது என்று சொல்லி. ஆனால் அவர் அதை கேட்டு அதுக்காக அவர் ரொம்ப வருத்தப்பட்டு ஆவியானவருக்கு ஒப்பு கொடுத்து எல்லாம் பண்ணிவிட்டு ஒரு 2-3 வாரத்தில் மறுபடியும் போய் என்ன பண்ணிட்டாரான், அந்த பெண்ணுடைய அவர் மறுபடியும் தன்னுடைய வாழ்க்கையை தொடர வேண்டும் என்று முடிவெடுத்து திருமணம் செய்து கொண்டிருக்கார் 2-3 வாரத்துக்கு அப்புறம். ஆனால் 13 வருஷத்துக்கு அப்புறம் அவர் கோர்ட்டில் போய் நின்று டிவோர்ஸ் அந்த காரியங்கள் எல்லாம் நடக்கும் பொழுது ஆவியானவர் அதுக்கு ஞாபகப்படுத்தினாராம், நான் தான் உனக்கு 9 வருஷத்துக்கு முன்னாடி உனக்கு ஞாபகப்படுத்தினேன், நீ அப்போ அதை என்ன பண்ணலை, கவனித்து கேட்கவில்லை. அவர் சொல்கிறாரு அன்னைக்கு கேட்டிருந்தேன்னா எத்தனையோ வருத்தங்கள் வேதனைகள் வாழ்க்கையிலே நான் சோகமாய் இருந்த அந்த சூழ்நிலைகள்லாம் நான் தவிர்த்திருக்கலாம், என்னால் ஆவியானவர் எனக்கு அனாவசியமான எந்த பிரச்சனைகளிலிருந்தும் பாதுகாக்கிறவராகவே எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். 3வதாக த ஹோலி ஸ்பிரிட் கேன் அன்லாக் த வேவ் ஆஃப் ஃபேவர் அண்ட் பிளெஸ்ஸிங். ஆவியானுடைய சத்தம் நமக்கு திரளத்தலையான தயவுகளையும் ஆசீர்வாதங்களையும் நம்மளுக்கு கட்டவிழ்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதனால் தான் ஆவியானுடைய சத்தத்தை கேட்கறது ரொம்ப அவசியமாக இருக்கிறது. பாருங்க, இன்றைக்கு நம்ம எல்லாம் வாழ்கிற நாட்களில் நாம் பல சத்தங்களை கேட்கிறோம். ஒரு சில வேலைகளில் தொலைக்காட்சியின் மூலமாக நியூஸை ரொம்ப அதிகமாக கேட்குறோம், இல்லாவிட்டால் நண்பர்களுடைய பேச்சு அதிகமாக கேட்குறோம், இல்லாவிட்டால் நம்முடைய உறவினர்களுடைய பேச்சை ரொம்ப அதிகமாக கேட்குறோம். ஆனால் இவங்க எல்லாவற்றையும் கேட்பதை காட்டிலும் இருக்கிறதுலே ரொம்ப சிறப்பாக
நம்மை காப்பாற்றக்கூடிய தெய்வீக வழி நடத்தல ஆவியாண்டு சத்தம். ஆவியாண்டு சத்தத்தினுடைய மூன்றாவது பாக்கியமான செயல், அவர் நம்மளை தயவுகளுக்கு நேராக ஆசீர்வாதங்களுக்கு நேராக நம்மளை கட்டவிழ்க்கிறவராக இருக்கிறார். லூக்காளுதின சுவிசேஷம் 2:52 நான் வாசிக்கிறேன் பாருங்கள். லூக்கா 2:52. இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். இங்கே சொல்லுகிறோம், ஜீசஸ் இன்க்ரீஸ்ட் இன் விஸ்டம் அண்ட் ஸ்டேச்சர் அண்ட் இன் ஃபேவர் வித் காட் அண்ட் மேன். தெர் இஸ் அ டெஃபினட் ப்ரொபோசியேஷன் ஆஃப் இன்க்ரீஸ் இன் ஃபேவர் அஸ் யூ இன்க்ரீஸ் இன் விஸ்டம். ஆவியானவர் இந்த இடத்துல நமக்கு காண்பிக்கக்கூடிய மிகப்பெரிய சத்தியம் என்று சொன்னால், ஞானத்தின் பெருக்கம் நிச்சயமாக தயவின் பெருக்கத்துக்கு நேராக கொண்டு செல்லும். தெர் இஸ் அ டெஃபினட் ப்ரொபோசியேஷன் இன்க்ரீஸ் இன் ஃபேவர் ஆஸ் இன் இன்க்ரீஸ் இன் விஸ்டம். பாருங்கள், ஞானத்திலே நீங்களும் நானும் வளரும் பொழுது தேவ தயவுகளின் விருத்தியை நாம் காண முடியும். தேவ தயவுகளின் விருத்தியை காண முடியும். இப்போ தேவன் நமக்கு நல்ல ஆலோசனைகள் கொடுப்பார், சபையில் நல்ல ஆலோசனைகள், ஊழியக்காரன் மூலமாய், பரிசுத்தாவியானுடைய வழிநடத்துதலை பெற்ற தீர்க்கதரிசிகள் மூலமாய், இப்படியாக நல்ல ஆலோசனைகள் கொடுக்கும் பொழுது ஒரு பரத்திலிருந்து நமக்கு ஞானம் வருகிறது. இந்த பரத்திலிருந்து வரக்கூடிய ஞானம், ஆவியானவர் மூலமாய் நமக்கு பொழிந்தடப்படக்கூடிய ஞானம் என்ன செய்யும் என்று சொன்னால், நமக்கு தேவ தயவுகளை இந்த பூமியிலே காண செய்யும். இங்கே சொல்லுகிறார், மனுஷ தயவிலும் விருத்தி அடைவீர்கள். வென் யூ லிசன் டு த வாய்ஸ் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட், யூ வில் ரிசீவ் த ஃபேவர் ஆஃப் காட் அண்ட் ஃபேவர் ஆஃப் மென். நீங்கள் மனுஷ தயவிலும் தேவ தயவிலும் அதிகமாய் பெருகும்படியாக கர்த்தர் உங்களுக்கு மகா பெரிய உதவிகளை செய்யக்கூடியவராக இருக்கிறார். அதனால தான் நீங்கள் ஆவியானவர் சத்தத்தை கேட்கும் பொழுது உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் தயவுகள் எல்லாம் ரொம்ப சுலபமாக வேலை செய்ய ஆரம்பிக்கும். கடினமான சூழ்நிலைகள்லாம் லகுவான சூழ்நிலைகளாய் மாறுவதற்கு ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறவராகவே நம்மோடு கூட இருக்கிறார். இந்த உதவிகள் எல்லாம் சத்தத்தை கேட்கும் பொழுது நமக்கு சுலபமாக வருகிறது. ஒரே ஒரு வசனத்தை வாசித்து பின்பு ஜெபிக்கலாம். 1 Kings 17:10-16 ஒரு பெரிய பேசேஜ், அதனால் அதை நம்ம படிக்க வேணாம். ஆனால் என்ன சம்பவம் என்னவென்று சொன்னால், தீர்க்கதரிசியை ஆவியானவர் வழி நடத்துகிறார். எங்கு வழி நடத்துகிறார்? ஒரு சாரிபாத் என்ற ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஒரு விதவையின் வீட்டிற்கு தேவன் அந்த தீர்க்கதரிசியை வழி நடத்துகிறார். 1 Kings 17 இப்படியாக வருகிறது. 1 Kings 17 எலியாவை தேவன் சாரிபாத்தின் விதவை வீட்டிற்கு வழி நடத்துகிறார். இங்கே 16 மட்டும் நான் வாசிக்க விரும்புகிறேன். 15:14, அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தால் அவளும் இவனும் அவள் வீட்டில் யாரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள். கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே பானையிலே மாவு செலவழியாமல் போகவும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை. பாருங்கள், கர்த்தருடைய வார்த்தை ஒரு மனிதன் கேட்கும் பொழுது, ஆவியாண்ட சத்தத்தை கேட்கும் பொழுது ஒரு மகாபெரிய ஆசீர்வாதம் திறக்கிறது. இந்த பஞ்ச காலத்திலும் சாரிபாத்தின் விதவை வீட்டில் மாவும் குறையலையா எண்ணெயும் குறையலாம். ஏனென்று சொன்னால் ஆவியானுடைய சத்தம் நம்முடைய வாழ்க்கையிலே தயவுகளை பெருக செய்யும். தெர் வாஸ் அ டிவைன் ஃபேவர் இன் திஸ் விடோஸ் லைஃப். இன்றைக்கு உங்களையெல்லாம் நான் உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். ஆவியானுடைய சத்தத்தில் வரக்கூடிய பலன்களை கவனித்து பாருங்கள். நாம் நம்மை சார்ந்து கொள்ளாமல், நம்முடைய சுய புத்தியை சார்ந்து கொள்ளாமல், ஆவியானுடைய வழிநடத்துதலை சார்ந்து கொண்டு அந்த பலன்களை நாம் அனுபவிப்போம். முதலாவது, வரப்போகிற நமக்கு பிரச்சனைகளை காண்பிக்கிறாய், வரப்போகக்கூடிய ஆபத்துகளை காண்பிக்கிறவராய் கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறது. தேவையில்லாமல் சந்திக்கக்கூடிய பலவிதமான சாபங்களையும் பிரச்சனைகளையும் தரித்திரங்களையும் அவமானங்களையும் நிந்தைகளையும் ஸ்டாப் பண்ணுறதுக்கு ஆவியானோட சத்தம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. மூன்றாவது, நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய தயவுகள் கட்டவிழ்க்கப்பட்டு நாம் சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் நாம் ரொம்ப சந்தோஷமாய் நிம்மதியாக பெரிய வெற்றிகரமான வாழ்க்கை வாழ்வதற்கு ஆவியானவர் நம்ம கூட பேசுகிறவராக இருக்கிறார். அதனால் இந்த மூன்று வார்த்தைகளை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். த பெனிஃபிட்ஸ் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் வாய்ஸ், பரிசுத்தாவியினால் உண்டாகக்கூடிய பலன்கள். அந்த பலன்கள் மூன்று காரியங்களை இன்றைக்கு நாம் பார்த்துருக்கிறோம். முதலாவது, வரப்போகிறவை பிரச்சனைகளை காண்பிக்கிறார். இரண்டாவது, அனாவசியமாய் நாம் சந்திக்கக்கூடிய அநேக சூழ்நிலைகளிலிருந்து காப்பாற்றக்கூடியதாய் கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறது. மூன்றாவது, நம்முடைய வாழ்க்கையில் தயவுகளை கட்டவிழ்க்கக்கூடியதாக கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறது. அதனால தான் அவர்
ஆவியானவர் நம்ம கூட இருக்கிறார். நாம் ஆவியானவர் சத்தத்தை கேட்க வேண்டும். சபையோடு கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார், ஆவியானவர் பேசி கொண்டிருக்கிறார். காது உள்ளவன் கேட்க கடவன் என்று சொல்லி வெளிப்படுத்தலே கர்த்தருடைய வார்த்தை நமக்கு பிரகடனமாகப்பட்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால், இப்படியாக கர்த்தருடைய சத்தத்தை யார் கேட்கிறார்களோ அவர்கள் இந்த பூமியிலே தேவனை சார்ந்திருக்கிறார்கள் என்பதற்கு ஒரு பெரிய அடையாளமாய் மாறுகிறது. அந்த அடையாளத்திலாலே மனிதன் பூமியிலே நிம்மதியாக, வெற்றியாக, திருப்தியாக, ஒரு முழு நிறைவோடு வாழ முடியும். அதனால் லிசன் டு த வாய்ஸ் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். நீங்கள் கேட்கலாம், இதுக்கு நான் என்ன செய்யணும்? ரொம்ப சிம்பிள். நிறைய நேரம் தேவனோடு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், அவரை தியானிங்க, வசனத்தை வாசிங்க, உபவாசம் பண்ணுங்கள். முடிந்த அளவுக்கு கர்த்தரோடு இருக்கக்கூடிய நேரத்தை அதிகப்படுத்தி கொள்ளுங்கள். நிச்சயமாய் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஜெபிக்கலாம். நல்ல பிதாவே, நீர் ஏற்படுத்தின இந்த அருமையான நேரத்துக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருக்காய் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தாவே, இந்த பூமியிலே நாங்கள் எங்களையே சார்ந்து வாழாதபடி உம்மை சார்ந்து வாழும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதற்காக தான் இன்றைக்கு ஆவியானவரை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். உம்முடைய சத்தத்தை நாங்கள் கேட்கும் பொழுது, ஆவியானுடைய வழிநடத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளும் பொழுது உம்மை சார்ந்திருக்கிறோம் என்பதற்கு அது ஒரு பெரிய அடையாளமாய் மாறுகிறதுப்பா. கர்த்தாவே, இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொருத்தரும் தங்களுடைய வாழ்நாளிலே வரக்கூடிய ஆபத்துகளிலிருந்து அவர்கள் பாதுகாக்கும்படியாக கர்த்தர் அவர்களுக்கு மிகப்பெரிய எச்சரிப்பை கொடுப்பீராக. கர்த்தாவே, தேவையில்லாமல் அவர்கள் எந்த விதமான அசம்பாவிதங்களையும் மரணங்களையும் பிரச்சனைகளையும் சந்திக்காதபடி ஆவியானவர் தாமே அவர்களோடு கூட அதிகதிகமாக இடைப்பட்டு கர்த்தாவே அவர்களோடு கூட வழி நடத்தி, தேவையில்லாமல் வாழ்க்கையிலும் குடும்பத்திலும் தொழிலிலும் தங்களுடைய உறவிலும் எந்த விதமான பாதிப்புகளையும் சந்திக்காதபடி அவையெல்லாம் ஆவியானுடைய சத்தத்தை அவர்கள் கேட்பதனால் அவர்கள் நிப்பாற்றப்படுவதாக. கர்த்தாவே, தயவுகளும்